அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து பருப்பு, பாசி பருப்பு முருங்கைக்கீரை மசியல் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி வச்சிருக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கு முருங்கைக்கீரை வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து சீரகப்பொடி ஒரு ஸ்பூனு, மஞ்சப்பொடி வந்து கொஞ்சோன்னு போட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு சீரகம், ஒரு வத்தம் மிளகா, கொஞ்சம் நெய் விட்டு தாளிக்க போகிறேன். அது தேவையான உப்பு இறக்க போவையில் இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். பருப்பு கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதோட வந்து நம்ம இப்போ வந்து இதை போடலாம், முருங்கைக்கீரையை போடலாம். கிடைக்கிறதே கஷ்டம், மிச்சம் கிடைச்சிட்டு கொஞ்சம் வாங்கி செய்யலாம்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம், பச்சை மிளகா போடலாம், மஞ்சப்பொடி, சீரகப்பொடி போடுற, வேறு மசாலா எதுவும் கிடையாது. தேவையான உப்பு போடுறேன். பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், வேக வச்சு அதோடு சேர்த்து வேக வைக்க போகிறேன். குக்கரில் ஓட்டால் சீக்கிரம் வெந்துடும். கீரை குக்கரில் ஓட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ரெண்டு விசில் வைப்போம், ரெண்டு விசில் வச்சா சரியாக வந்துடும். மூடிட்டு ரெண்டு விசில் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம். கீரை மசியல் ரெடியாக இருக்கும், எடுக்கிறேன் பார்க்கலாம். இந்த கீரை வந்து ஒரு ரெண்டு விசில்னு சொன்னேன், நான் அவ்வளோ வேகலன்னு நாலு விசில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் கீரையை பார்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முத்தின கீரையாக இருக்கும். இந்த ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, ஸ்பூன் இந்த ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். அதோட கொஞ்சம் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஜீரகம் போடுறேன், காய்கறிக்கு மிளகா போடுறேன், வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொறிவிட்டோம், பொறிஞ்ச உடனே அதில் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போடலாம், போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு வருங்க, நல்லாயிருக்கும். இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ.